அடுத்து நம்ம எந்த ஸ்பாட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்க கிரெனோபிள்ன்ற பிளேஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலையோட கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸோட சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 1968 நடந்த விண்டர் ஒலிம்பிக்ஸ் இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டூரிஸ்ட் மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாட வராங்களாம். இந்த பனி சர்க்கிளில் விளையாடுறது இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ விண்டரில் விளையாடுற கேம்ஸுக்காகவே நிறைய டூரிஸ்ட் வராங்களாம். அதுக்கு மட்டும் இல்லை எங்கள் ஊரில் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மியூசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுற்றி பார்க்கவும் நிறைய இடம் இருக்குன்றதால இந்த ஊர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஊர் உங்களுக்கு காத்துட்ருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் இப்போ என்ன செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகைகளில் இருக்க மருத்துவ குணங்களை பற்றி சொல்கிறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியாக காத்துட்ருக்காரு. வாங்க பார்க்கலாம், இது மூலிகை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து காதில் வந்து சீழ்வடியுதுன்னு சொல்லுவாங்க. காதில் சீழ்வடிகிறதுக்கு இன்றைக்கி மருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது அப்படியே விட்டு காதில் ஜவ்வு ஓட்ட விழுந்து காதே கேட்காத அளவுக்கு போயிடுது. சிலர் பார்த்திங்கன்னா காதில் சீழ்வடிகிறதால கல்யாணமே முடிக்க முடியாமல் போயிடுறாங்க. ஏன்னா சிலர் கல்யாணம் முடிச்சுட்டா திருப்பி வந்து விவாகரத்து வாங்கிடுறாங்க, ஏன்னா அந்த துர்நாற்றம் தாங்க முடியலன்னு சொல்லி. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். அவங்க ஒரு பேருந்தில் பயணம் செஞ்சாலே அந்த பேருந்தே வந்து நார ஆரம்பிச்சிடும், அந்த வாடை வந்து தாங்க முடியாது. சிலர் வந்து வாந்தி எடுத்துருவாங்க, அது வந்து ரொம்ப கெட்டதாக இருக்கும். காதுலேருந்து சீழ்வடிஞ்சிகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தா எல்லாத்தையும் தொடச்செடுத்து புண்ணு ஆத்துறேன்னு சொல்லி வேறு மருத்துவம் செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த காது ஓட்டையை அடைக்க முடியல அப்படின்றாங்க. இந்த காதுக்கு வந்து சரி செய்கிறதுக்கு இது மருள்னு சொல்லுவாங்க. மருள் இதை வந்து எப்படி அடித்தாலும் இது வந்து உடையவே உடையாது. இது உடம்புல அடிப்பாங்க. மருள் ஆடினா சாமி ஆடி. சாமி ஆடுறவங்க நம்ம உடம்புல இதை வந்து உடம்புல அடிச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டா மழை பெய்யும்னு சொல்லி அந்த நாளில் இதை எடுத்து உடம்புல அடிச்சுக்கிடுவாங்க. அடிச்சுக்கிட்டே சாமியை கும்பிடுவாங்க. அந்த மருளாடிகள் வந்து எடுத்து அடித்ததாலாம் இதுக்கு பேர் மருள். இதனுடைய சார் எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது காதில் வர சீழ் வந்து கட்டுப்படும். சீழ் கட்டுப்படணும், அந்த புண்ணு ரணம் சரியாகணும், மீண்டும் வந்து அந்த காது கேட்கத்தன்மையை கொண்டு வரணும். இந்த மருளை பயன்படுத்தினா தான் அதெல்லாம் சரி வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே கொயின்னு ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து அடுத்த வந்து அந்த காது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பார்த்தா நினைக்கலாம் நமக்கு உள்ள காதுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் வருதுனாலே நம்ம உடலில் சத்து குறைபாடுகள் வந்துருச்சு. இந்த சத்து குறைபாடுகளை சரி செய்யணும்னா கண்டிப்பாக மருளை வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம நல்ல உணவுகள் எடுத்துக்கிறணும், நல்லா வந்து நேரத்துக்கு சாப்பிடணும். பட்னி கடந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா காது அடைப்பு ஏற்படுது. என்னென்னா என்ன காது அடைச்சிருச்சுன்னு வாங்க, நல்லா சாப்பிட்டா தான் அந்த காது அடைப்பு தீரும். நல்லா சாப்பிட்லன்னா காது அடைப்பு தீரவே தீராது. அப்போ நல்ல உணவுகள் எடுத்துக்கணும், நல்ல உணவுகள் எடுத்தால் தான் காது அடைப்பு தீரும். காது அடைப்பு சரி செய்யணும், காதில் சீழ் வரதை நிறுத்தணும். அதுக்கு வந்து மருளை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து காப்பி கொட்டை இந்த காப்பி கொட்டை வாசம் இதெல்லாம் போயிருக்கும்போது நோய் கிருமிகள் அந்த சீழில் கலந்துருக்கும், அந்த நோய் கிருமிகள் வெளியாகிறோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா காதுக்குள்ளே புழு வண்டு இதெல்லாம் உற்பத்தி ஆகிருக்கும். அந்த சீழில் போய் ஈ உக்காந்துச்சுன்னா புழு உண்டாயிடும். அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த காப்பி கொட்டையை தான் பயன்படுத்தணும். காப்பி கொட்டையை பயன்படுத்தும் போது அந்த பூச்சி புழு இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. காதுக்குள்ளே வந்து இன்னொரு நோய் கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது வெளியாகிறதுக்கு கிராம்பு இதை அரைச்சி போட்டு இதனுடைய வாசம் போட்டால் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிரும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்க்குறோம். இதோடு சேர்ந்து ஒரு முக்கியமானது இது வந்து கோமியம். கோமியம்னா பன்றியினுடைய கோமியம். பன்றி வந்து எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க பன்றினா ரொம்ப மோசமானது. பன்றியினுடைய படுக்கையை போய் பார்த்தீங்கன்னா மனுஷன் கூட அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்க மாட்டான். அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சு படுத்துருக்கோம். அந்த இடத்துல ஒரு துளி கோமியமோ ஒரு துளி அதனுடைய மலமோ இருக்கவே இருக்காது. சுத்தமாக தான் படுத்துருக்கோம். படுக்கை வந்து பன்றிக்கு அழகாக இருக்கும், நல்லா வந்து படுக்கை வச்சுருக்கோம். குதிரை போய் பார்த்தீங்கன்னா அது வந்து குடிக்கிற தண்ணியை வந்து குடிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். புல் வந்து அருகம்புல தான் அதிகம் சாப்பிடும். அருகம்புல் அதிகமாக சாப்பிடும். எங்கே வேணாலும் அது வந்து இருக்கும், சுத்தமான இடத்துல படுக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுதை பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணியை தான் குடிக்கும், சுத்தமான தண்ணியை தான் குடிக்கும். அது குப்பையில் கூட உருளும், ஆனால் ஊற்று நீரை தான் குடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகத்துக்கிட்டையும் நல்ல குணங்கள் இருக்குது. காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா நெருப்பு எங்கே எரியுதோ அதை போய் அணைச்சிட்டு தான் மறுவேலையை பார்க்கும், ஏன்னா காட்டை காப்பாற்றுறது. அப்போது ஒவ்வொன்றும் நல்லது செய்யும். அதனால் பன்றியினுடைய அந்த சிறுநீரானது காதில் சீழே வரவிடாமல் ஆக்கிறோம், மீண்டும் வந்து நல்லா வந்து காதை வர வச்சிரும். அதனால் பன்றியினுடைய சிறுநீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை பிடிச்சி வாங்கிறதும் கஷ்டம். அதை வளர்க்குறவங்கக்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா கண்டிப்பாக பிடிச்சி தருவாங்க. அவங்க எரை போடும்போது பின்னாடி வந்து
ஒரு பாத்திரத்தை வச்சு பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். அப்போ மருந்தாக பயன்படுத்தினா கண்டிப்பாக காதில் சீழ் வர்றது நிற்கும். காது எவ்வளவு மோசமாக இருந்தாலும், எவ்வளவு காது கெட்டு போயிருந்தாலும், காது அடிப்பாக்கம் வரைக்கும் அந்த சிலருக்கு ரணமாக இருக்கும், ரணமாய் புண்ணாகி உள்ள அந்த எங்கேருந்து சீழ் வந்துச்சோ சீழ்பட்ட இடம்லாம் புண்ணாகிட்டே வரும். ஏன் அது புண்ணாகிட்டு வருது? உள் உறுப்புகள் சரியில்லை, தலைக்கு எண்ணெய் வைக்கல, அதிக அளவு சூடு, தலையில் சூடு இருந்து காதுக்குள்ளே போய் ரணம் தாக்கிறோம். இதெல்லாம் வந்து பஞ்சை வச்சே அடைச்சிக்கிட்டே போவாங்க. பஞ்செல்லாம் மீறி வந்து வாட வந்து வர ஆரம்பிச்சிடும். காதில் புண் இருந்தால் வாய் வழியாக வந்து நாற்றம் வர ஆரம்பிச்சிடும், மூக்கு வழியாக வந்து நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். காது, மூக்கு, தொண்டை, கண் இதெல்லாம் வந்து எல்லாம் ஒரே செயல்பாட்டில் இருக்கிறதால எல்லா இடமும் கெட ஆரம்பிச்சிடும். காது மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும், நாக்கில் ருசி கெட்டு போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுத்திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், யோசிக்கிற திறன் குறைஞ்சிரும். அந்த காதில் சீழ் வந்தாலே அவங்களுக்கு ஒரே குறியாதான் இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும், எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன மூளையில் தோணுதோ அதை மட்டும்தான் குறியாக இருப்பாங்க. அதனால் காதில் சீழ் வர்றதை நிறுத்துறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மருளில் வந்து எடுத்து நல்லா வந்து நம்ம பொடி பொடி அறுத்துக்கணும். ஏன்னா இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 5 கிராம் அளவு எடுத்திருக்கேன் மருள். இதோட 2 காப்பி கொட்டை, 2 காப்பி கொட்டை எடுத்தால் போதுமானது. கிராம்பு வந்து ஒரு 2 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். இது அரைச்சி எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சுண்டக்காய் அளவுக்கு தான் இருக்குது. இதை வந்து பன்றியினுடைய சிறுநீரில் அப்படியே கலந்துடும். கொஞ்சமாக இருக்கிறதுனால நல்ல கல் மறந்து அரைக்கிற கல் அல்லது ஒரு தரையில் கல் மேலே இன்னொரு கல் வச்சு அரைச்சிங்கனாக்கா வலுவலுவலுன்னு அரைச்சி எடுத்து அந்த பன்றியினுடைய சிறுநீரில் கலக்கிறப்போ அந்த மாதிரி திப்பி எதுவும் இருந்ததுனாக்கா நல்லா வெள்ளை துணியில் வச்சு வடிகட்டி சுத்தமாக பாட்டில் மற்ற எறும்பு எதுவும் போகாமல் வந்து பூச்சி எதுவும் விழுந்துடாமல் ஒரு பாட்டிலையோ இல்லது ஒரு சில்வர் பாத்திரத்துலையோ நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா அது மாதக்கணக்கில் இருந்தாலும் வந்து கெட்டு போகாது. அப்போது நம்ம அளவு வந்து இது 2 காப்பி கொட்டையினுடைய தூள் போட்டிருக்கிறோம், 2 கிராமு, அதே ஒரு 5 கிராம் தான் மருள். இந்த மருளை வந்து அரைச்சி எடுத்து போட்டிருக்கிறதுனால வடிகட்டி வச்சுக்கிறலாம். நோய் நல்லாகணும்னாக்க கொள்ளாத நோயை கண்டால் குடிக்காத மருந்து குடிக்கணும் அப்படின்னு மருத்துவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அசிங்கம் பார்க்காம அந்த சிறுநீர் காதில் விட்டு நீங்கள் எப்படியப்பட்ட ஒரு சீல் வடிஞ்சுக்கிட்டு இருந்ததுனாலும் புண்ணாக இருந்தாலும் இந்த சிறுநீரில் தயாரித்த மருந்து நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வர்றப்ப அந்த சீழ்வடிகிறது நின்று காது கேட்குற தன்மையும் வந்துடும், சுத்தமாகிடும். காது சீழ் வருது, காது வந்து ஊழக்காதுன்னு சொல்லுவாங்க. காது கெட்டு போயிருக்கு. சிலர் வந்து அடித்ததால் காது கெட்டு போயிருக்கும், சிலர் குச்சியை வச்சு குத்துனதால் கெட்டு போயிருக்கும், பென்சிலை வச்சு உள்ள காதுக்குள்ளே குத்தி அதில் வந்து இந்த மாதிரி புண்ணு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்தது எல்லாத்துக்கும் வந்து இது வந்து நல்ல மருந்து. மருள்லேருந்து ஒரு 5 கிராம் வெட்டி எடுத்திருக்கேன், அதோட சேர்ந்து 2 கிராம்பு 2 காப்பி கொட்டையை சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் அரைச்சி இந்த பன்றியினுடைய சிறுநீரில் கலந்துருக்கோம். இதை முதல்ல போடும்போது அதிகமாக காதில் புண்ணு இருக்கும்போது ஒரு 2 சொட்டு 3 சொட்டு விட்டு மெதுவாக பஞ்சில் தடை விட்டால் போதும் அந்த இருக்கிற புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கோமியை விடும்போதே எரிச்சல் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து காதில் அப்படியே ஊற்றி பஞ்சை வச்சு அடைச்சிடணும். காது நிறையா ஊற்றி பஞ்சை வச்சு அடைச்சிட்டு பேசாமல் படுத்துருந்தோம்னா உள்ளே இருக்கிற அழுக்குகள் உள்ள ரணம் எங்கெங்கே கெட்டு போயிருக்கோ அத்தனை இடமும் சரியாயிட்டு வரும். எல்லாம் எவ்வளோ உள்ளே கெட்டு போய் சீழ் வந்தாலும் சீழ் வந்த இடம் முழுவதும் அந்த ரணங்கள் ஆறிடும். பன்றியினுடைய கோமியத்துக்கு அவ்வளவு மருத்துவத்தன்மை இருக்குது. பன்றியினுடைய கோமியம் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும். அது வேலை செய்யும்போது காதில் இருக்க சீழ் நாத்தம் எல்லாமே சரியாயிரும்.
சிலருக்கு அதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இல்லை மருந்து வந்து சிலதை வந்து அப்படி தான் இருக்கும், சில மருந்துகள் இதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணும். இதே வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு தண்ணி மருந்தாக கொடுத்து காது சரியாகுதுன்னு எல்லோரும் கேட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம நேரடியாக சொல்லிடுறோம், நேரடியாக இந்த மருந்து தான் இதுன்னு உள்ளது தான் நீங்களே செஞ்சுக்கிங்கன்னு சொல்லிடுறோம். அப்போ நீங்களாக செய்யும்போது அருவறுப்பாருக்கு ஒன்றுமே கிடையாது, அருவறுப்பு இதில் கிடையாது. அதை விட அருவறுப்பு அவங்க பக்கத்தில் அடுத்தவங்க போய் நிற்கவே மாட்டாங்க. நிறைய குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்கு, விவாகரத்து வாங்கியிருக்காங்க, கல்யாணம் முடிச்சுட்டு இந்த மாதிரி காதில் வந்து கெட்ட நாத்தம் வரது, எனக்கு இந்த வேண்டாமே வேண்டான்னு சொல்லி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. அந்த பிரிவெல்லாம் காரணம் அந்த ஒரே ஒரு புண்ணுக்காக வேண்டி தான். அந்த புண்ணு அவ்வளோ மோசமாக நாத்தம் எடுக்கும், அந்த புண்ணுலேயே சரி செய்யக்கூடியது. காதில் ஓட்டை விழுந்திருந்தாலும் அந்த புண்ணில் வர அந்த நாற்றத்தையும் அங்கே உள்ள புண்கள் ரணத்தை போக்கக்கூடியது. ரணமே சரியாயிட்டு வர வர காது கேட்கும் தன்மை கூடும், முகத்தில் வந்து நல்ல பொலிவு இருக்கும், உள்ள ரணங்கள் இருக்காது, கெட்ட துர்நாற்றம் உடனே போயிடும், துர்நாட்டம் போக போக சரியாக வரும். இதை வந்து அதிக நாள் போட வேண்டியது வராது, குறிப்பிட்ட நாளில் அந்த காதில் இருக்கிற ரணங்கள் தீரும். இது காது சீழ்வரத நிற்கிறதுக்கு நல்ல மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.